ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பீஜனுக்கு அதாவது நோய் இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் நோய்க்கு மருந்து மட்டும் கொடுக்காம அது போக நம்ம என்னெல்லாம் செய்யலாம் அப்படிங்கிறத நான் இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கிட்ட இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆரம்பிக்கோங்க. வாங்க வீடியோக்கு அடி போகலாம். அதாவது அந்த புறாவுக்கு நோய் இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் நம்ம வந்து மாத்திரை மட்டும் கொடுத்தா போதும், அது போக நம்ம என்னெல்லாம் செய்யணும் அப்படிங்கிறத பாருங்கள். ஃபஸ்ட்டு அந்த நோய் இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் புறாவை கூட்ட விட்டு பத்தடி தள்ளி வச்சுக்கோங்க. நம்ம புறா வந்து அதை நெருங்க விடக்கூடாது, எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்கும். அதாவது நோய் இருக்குது அந்த பட்சத்தில் கண்டிப்பாக அதுக்கு தேவையானது மெயின் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா எனர்ஜி. எனர்ஜி இல்லாட்ட அந்த புறாவால் உயிர் கூட வாழ முடியாது. அந்த பட்சத்தில் அதால் சுத்தமாக சாப்பிட முடியாது நோய் இருக்குன்னா. எக்ஸாம்பிள் பார்த்திங்கன்னா, நம்மளால் ஒரு நாள் காய்ச்சல் அப்படின்னு படுத்தா கூட நம்மளால் எந்திரிச்சு கூட நடக்க முடியாது. அதே சாப்பிடாமல் இருந்தோன்னா என்னென்னு உங்களுக்கே தெரிஞ்சிடும். அதேமாரி தான் அதுக்கு அதால் சொல்ல முடியாது, நம்மளே நினச்சி கண்டுபிடிச்சிடணும். நிறைய பேர் என்ன ஜப்பு செய்யாங்க பார்த்திங்கன்னா, வெறும் மாத்திரையை மட்டும் கொடுத்துட்டு அது குணமாகும் குணமாகும் அப்படின்னு நினச்சா அது குணமே ஆகாது. டெய்லி காலையில் ஒரு நேரம் சாயங்காலம் ஒரு நேரம் 10 கொண்டக்கடலை கொடுத்தா கூட அதால் அதுக்கு அடுத்து சாப்பிடக்கூடிய அளவு கூட எனர்ஜியாக அது இருக்கும். அந்த அளவு எனர்ஜி வச்சு அதுக்கு வயிற்றை நிறச்சிக்கிடும், அதுக்கு தேவையான சாப்பாடை சாப்பிட்டுட்டு இருந்துக்கிடும். அந்த 10 கொண்டக்கடலை நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னாலே போதும், டெய்லி காலையில் ஒரு நாளும் சாயங்காலம் ஒரு நாளும் இவ்வளவும் நீங்கள் செய்யுங்க. அது போக நம்ம என்ன செய்யலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டெய்லி தண்ணி பாத்திரம் அதை வந்து டெய்லி க்ளீன் பண்ணிக்கோங்க, மறக்காமல் க்ளீன் பண்ணிக்கோங்க. தண்ணியை பாத்திரத்தை தண்ணி பாத்திரத்தை க்ளீன் பண்ணி அந்த தண்ணியை எடுத்து நம்ம வந்து சாதா புறா குடிக்கக்கூடிய தண்ணியில் ஊற்றிடுறாங்க. பெரிய மிஸ்டேக் அது. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதில் உள்ள பாக்டீரியாலாம் அந்த தண்ணிக்கு போயிடும், அந்த தண்ணியிலேருந்து அந்த பாக்டீரியாலாம் அந்த புறா நோய்க்கு போயிடும். அதனால் நீங்கள் இதையும் செய்யாதீங்க. அதேமாரி சாப்பாடையும் போட்டுறாங்க, மேக்ஸிமம் அந்த சாப்பாடை அந்த புறாக்கே கொடுங்க, ஏன்னா அந்த புறா ஒன்றுமே செய்யாது சாப்பிடா. ஓகே, இது போக நீங்கள் என்னெல்லாம் செய்யணும்னு பார்த்தீங்கன்னா, டெய்லி அந்த கேஜி கீழே இருக்கக்கூடிய அது போன பாத்ரூமெல்லாம் க்ளீன் பண்ணிக்கோங்க. பாத்ரூமெல்லாம் க்ளீன் பண்ணனால என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வேறு ஒன்றும் இருக்காது, அந்த ஸ்மெல் இருக்காது, புறாவுக்கு வந்து எடுத்துல கொஞ்சம் ஹெல்த்தியாக இருக்க மாரி தோணும். இவ்வளவும் நம்மளால் செய்ய முடியும், நம்மளால் முடிஞ்ச ஹெல்ப்பை பண்ணுங்கள். அதனால் அந்த புறாவால் கண்டிப்பாக உயிர் காப்பாற்ற முடியும். நீங்கள் வேறு ஒன்றும் செய்ய வேண்டாம். ஒரு புறாவுக்கு நோய் இருக்குது அப்படின்னா மருந்து மட்டும் கொடுக்காமல் சாப்பாடு கொடுத்தாலே அந்த புறாவை மேக்ஸிமம் காப்பாற்ற முடியும். அதாவது மருந்து வந்து கொடுக்கலாம், நாட்டு மருந்து கொடுத்தாலும் சரி எந்த மருந்து கொடுக்கலாம், அதாவது சாப்பாடு தான் அந்த புறாவுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். நம்ம கொடுக்கக்கூடிய சாப்பாடில் அந்த புறாவை காப்பாற்ற ரொம்ப சான்ஸ் இருக்குது. நீங்கள் வந்து இதை ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கிட்ட இருக்கக்கூடிய பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆரம்பிக்கோங்க. வா அடுத்த வீடியோவை சந்திக்கலாம். அடுத்த என்ன வீடியோ வேணும் நீங்களே கமெண்டில் கமெண்ட் பண்ணி விடுங்க, நான் அந்த வீடியோ கண்டிப்பாக போடுவேன். அதாவது புறாவா, மீனா, லவ் பேர்ட்ஸா எதுனாலும் சொல்லுங்கள், மாடு ஆடு எதுனாலும் ஓகே தான். அடுத்த வீடியோவில் பார்ப்போம். பாய்.